தொடர்ந்து ஏறுமுகமாக சென்று கொண்டிருக்கும் தங்கம் விலையில் தற்போது ஆறுதல் தரும் வகையில் சற்றே விலை குறைந்து காணப்படுகிறது. 2024 காலாண்டு நிலவரப்படி தங்கத்தின் விலை சுமார் 13% வரை உயர்ந்துள்ளது. பிரபல வர்த்தக ஊடகத்தில் அண்மையில் விக்னஹர்டா கோல்டு நிறுவனத்தின் தலைவர் மகேந்திர லூனியா கலந்துரையாடல் ஒன்றில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், 2030 10 கிராம் தங்கத்தின் விலையானது 1.68 லட்சம் வரை எட்டும் என தெரிவித்துள்ளார். அதை வைத்து கணக்கிட்டு பார்க்கையில் அடுத்த 6 வருட காலகட்டத்தில் 1 கிராம் தங்கத்தின் விலை 16,800 இருக்கும் என தெரிகிறது. ரஷ்யா யுக்ரைன் போர், இஸ்ரேல் ஹமாஸ் ஈரான் மோதல் போன்ற சர்வதேச அரசியல் மாற்றங்களின் எதிரொலி, உலகளாவிய பொருளாதார மந்தநிலை, கட்டுக்குள் வராத பணவீக்கம், தங்கத்தின் தேவைக்கான அதிகரிப்பு மற்றும் தங்க சுரங்க உற்பத்தியில் தேக்கம் ஆகியவை தங்கம் விலை ஏற்றத்திற்கான பிரதான காரணிகளாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய பங்கு சந்தை சூழலையும் சரிவர கணிக்க முடியாத காரணத்தால் தங்கத்தின் விலை விரைவில் குறையும் எனவும் எதிர்பார்க்க முடியாது. அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை உயர்வையே சாதகமாக பயன்படுத்தி சரியான முறையில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனமான தேர்வாக இருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். அதிலும் ஆபரண தங்க நகைகளை விட தங்க பத்திரம் போன்ற முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்வதே லாபகரமாக இருக்கும். மத்திய அரசின் SGB தங்க பத்திரம் மூலமாகவும் முதலீடு செய்யலாம். மத்திய அரசு ஆண்டுக்கு பலமுறை இந்த திட்டத்தின் கீழ் தங்க பத்திரங்களை ஏலம் விடும். தனிநபராக 4 கிலோவும் நிறுவனங்களின் பெயரில் வாங்கும் போது 20 கிலோ வரைக்கும் வாங்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.